Hi, welcome to Max Tech Channel. வயது கணக்குகள் இரு நபர்களின் வயது வித்தியாசம் 10 ஆண்டுகள். 15 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது இளையவரை விட இரு மடங்கு எனில் மூத்தவரின் தற்போதைய வயது என்ன? தற்போதைய ரெண்டு பேருடைய வயது வித்தியாசம் மட்டும் 10 ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி மூத்தவரின் தற்போதைய வயது என்ன? அந்த தற்போதைய வயது இந்த 4 ஆன்சர்ல ஏதோ ஒரு ஆன்சர். சரிங்களா? அவருடைய வயது வந்து 35. 4 ஆன்சருமே எடுத்துக்கங்க. 15 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது இளையவரை விட இரு மடங்கு. அப்பனா 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதைக்கு போயிடணும். அப்பனா 15 வருஷம்னு சொல்லும்போது எல்லாத்துலேயும் 15 மைனஸ் பண்ணிடுங்க முதல்ல. பதினஞ்ச மைனஸ் பண்ணிட்டாலே ஆன்சர் வந்த மாதிரி தான். சரிங்களா? இப்போ 15 மைனஸ் பண்ண பிறகு மூத்தவரின் வயது இளையவரை விட இரு மடங்கு. இங்கே எத்தனை மடங்குன்னு சொல்கிறாங்க? 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகணும். இந்த 5 வந்து டிவைட் ஆகாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. 0 0 இருக்கும்போது இரு மடங்கு ஆகுதுன்னு சொல்லி கணக்கே போட முடியாது. ஸோ இதுவும் கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. சரிங்களா? அடுத்தது இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். அதை ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க அதாவது 15 வருஷத்துக்கு முன்பு இவருடைய வயது 20 இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க தம்பியோட வயசு அப்படியே பாதின்னு சொல்கிறாங்க 10. அதே மாதிரி இவருடைய வயது 10 இருந்துச்சுன்னா அவங்க தம்பி வயது 5. சரிங்களா? இது வந்து இந்த 15 வயதுக்கு முன்புன்னு சொல்கிறாங்களே அந்த வார்த்தையை வச்சு நம்மளே 20 10 கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரை விட இவர வயது வந்து இரு மடங்குன்னு சொன்னதுனால அப்படியே இது இந்த வயசை மாதிரி இது 2 மடங்கு, இந்த வயசை மாதிரி இது 2 மடங்குன்னு சொல்லி பாதியாக பிரித்து போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தில் எது கரெக்டான ஆன்சர்னு பார்க்கணுன்னா அடுத்தது இவங்க என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், இரு நபர்களின் வயது வித்தியாசம் 10 ஆண்டுகள் சொல்கிறாங்க. 2 நபர்களின் வயது வித்தியாசம் இப்போதைக்கு இருக்கிற வயது வித்தியாசம் எவ்வளவா? 10 ஆண்டுகள். அப்படியே இந்த 20 கூட 35, 15 சேர்த்திங்கன்னு வச்சுக்கலாம் 35 வருது. இவருக்கு என்ன வருது? 10 கூட 15 சேர்த்திங்கன்னா 25 வருது. சரிங்களா? அதே மாதிரி இந்த 10 கூட 15, ஏன்னா 15 மைனஸ் பண்ணி கணக்கை வந்து என்னன்னு பார்த்தோம். இப்போ திருப்பி தற்போதைய வயதுக்கு போகிறோம். அதனால் 15 கூட்டிக்கிறேன். இந்த 10 கூட 15 கூட்டினீங்கன்னா 25 ஆகிடும். இந்த 5 கூட 15 கூட்டினீங்கன்னா 20 ஆகிடும். இரு நபர்களின் வயது வித்தியாசம் 10 இருக்கணும் தற்போதைய. இந்த 35லேருந்து 25 மைனஸ் பண்ணால் 10 வருது. ஆனால் 25லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 5 தான் வருது. சரிங்களா? ஸோ ஆன்சர் இது தான். இன்னும் ஒரு முறை போட்டு பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். ஓகே, இதுவும் டவுட் கேட்டிருந்த சம் தான். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் சம்ஸ்லாம் டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் உங்களுக்கு என்ன சம் டவுட் இருக்கோ அதை ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. சரிங்களா? ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you, all the best. நல்லா படிங்க எல்லாரும். Thank you.